minds about to find higher ups and senses. We miss all our interests. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்களை செஞ்சதில் நான் செம்ம ஹாப்பி. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸோட, அதாவது எஸ்டி வெஹிக்கிள்ஸோட வந்து ஓவர் வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரிவ்யூ நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ்டியோட ஸ்கிராம்ப்ளரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் கிரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் திருச்சியில் இருக்கக்கூடிய எம்சி மோட்டார்ஸ் ஜாவா. ஜாவா பைக்ஸ் வாங்கணும் இல்லை எஸ்டி பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ்டியோட வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க யூடியூப்பில், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கணும், உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை வந்து கிளியராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஷோரூமில் பர்மிஷன் வாங்கி வெஹிக்கிளை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே கிளியராக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்பவே அதிகமாகவே தேவை. ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்கிராம்ப்ளரை பற்றி பார்ப்போம். ஸ்கிராம்ப்ளர் டிசைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம ரோட்ஸில் பார்க்குறது கிடையாது. ரொம்பவே எக்ஸ்பான்சிவான பைக்ஸ் மட்டும்தான் அந்த ஸ்கிராம்ப்ளர் டிசைனில் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து CB350RS அப்படிங்கிற ஒரு ஸ்கிராம்ப்ளரை கூட கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான டிசைனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ அதுக்கு போட்டியாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸ்கிராம்ப்ளர் பைக்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன அட்வென்ச்சர் பர்பஸ்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹைவேஸ் க்ரூசராக இருக்கட்டும், சிட்டி பர்பஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த ஸ்கிராம்ப்ளர் பைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதுவாக இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதே போல் தான் வந்து எஸ்டியோட ஸ்கிராம்ப்ளரையுமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிராம்ப்ளரோட டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அதுக்கு நடுவுலையே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியோட லோகோவையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸு, டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஹெட்லைட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை மவுண்டடான ஒரு மட்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேக் மட்கார்ட்ஸ் தான், ஏன்னா கீழே இருக்க மட்கார்டு தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பட் இந்த வெஹிக்கிளை வந்து ஒரு லாங்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்றது போல் சொல்லுவேன். ஸோ டிசைன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12.5 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டின்னு இருக்கக்கூடிய பெயரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. சைட் பேனல்ஸில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிற பெயருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுயல் டோன் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைசிங்கில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு எல்சிடி ஸ்பீடோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரோட்ஸ்டரில் பார்த்தா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரைடிங் மோட்ஸை வந்து மாற்றிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து ரோட் மோடில் இருக்கும், நீங்கள் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ரெயின் மோடாக இருக்கட்டும் அண்டு ஆஃப் ரோட் மோடாக இருக்கட்டும், ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்விட்ச்க்கான கண்ட்ரோல்ஸ், அந்த ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ டக்குன்னு பார்க்க அந்த பழைய காலத்து மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்ம வந்து ப்ரீமியம் பைக்ஸ்லலாம் வந்து பார்த்துருக்கோம் தான். ஸோ இது வந்து அந்த மோடு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இந்த பட்டன்ஸோட குவாலிட்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்கிராம்ப்ளரோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 800mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பட் இந்த சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன சைஸான சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க.
பட் என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5.8. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு காலையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நம்மளால் கீழே வைக்கவும் முடியுது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சீட் வந்து குஷனிங் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் காலை மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த ரைடிங் போஷர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு ரைடிங் போஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேங்க்கில் கொடுத்துருக்க கிரிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் உட்காந்து ரைட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஷர் கிடைக்குது. பட் இந்த சீட் பிலியன் சீட் மட்டும்தான் கொஞ்சம் சின்ன சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து மேபி நீங்கள் பிலியன் ரைடராக இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சோலோவாக ரைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டெயில் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு மட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஹை மவுண்டடாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேர்லாம் அடிக்காமல் இருக்கிறது கீழே வந்து அந்த கார்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன சைஸாக வந்து டெய்ல் லைட்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்கிறது வந்து நைஸ். அந்த கிளாசிக் ஃபீல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே நான் ஒரு டிசைனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிளோட டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு நோட்டீஸபிளான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட இன்ஜின் டிசைனுமே சொல்லுவேன். இதோட இன்ஜின் டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த விண்டேஜ் பைக்ஸ் இருக்குது பாருங்கள், பழைய எஸ்டி பைக்ஸோட அந்த இன்ஜின் பேட்டர்ன் மாதிரியே இதை உருவாக்கியிருக்கிறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஸ்கிராம்ப்ளரோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட இமேஜஸாக இருக்கட்டும், ஸோ லான்ச்சிங் இவெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பார்த்த உடனே இது எப்படா ஷோரூமுக்கு வரும், நான் எப்போ போய் பார்க்கணும் அப்படின்றதுலே தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ திருச்சி ஷோரூமில் வந்து வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நானும் கிளம்பி நேராக திருச்சி வந்துட்டேன். ஸோ வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோன்னே தான் அன்றைக்கி எனக்கு தூக்கமே வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பர்சனலி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதோட வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க சஸ்பென்ஷன், டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெலஸ்கோபிக் வித் காயில் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர் வித் கேஸ் கண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் ஓட்டின வரைக்கும் மித்த ரெண்டு வெஹிக்கிளோடைய வந்து இது ரொம்ப ஸ்டிஃபரான ஒரு சஸ்பென்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் நோட்டீஸ் பண்ண ஒரு மைனஸாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் சொல்லுவேன். இது கொஞ்சம் ஸ்டிஃபரான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான். நான் ரைட்டில் இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசுகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 320mm டிஸ்க் பிரேக்கும், ரியர் பொறுத்த வரைக்கும் 240mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடியது தான். ஸோ ஃப்ளோட்டிங் கேலிபர் ஏபிஎஸோடு இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ரைடிங் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் ரைடிங் மோட் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏபிஎஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோட் மோட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியர் ஏபிஎஸ் வந்து கட் ஆகிடும். ஏன்னா அட்வென்ச்சருக்கு அதுதானே தேவையான அளவில் இருக்கும். ஸோ அதனால் ஏபிஎஸ் வந்து கட் ஆகிடும். இதே ரெயின் மோட் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏபிஎஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் வந்து ஒரு 100x90 அண்ட் 19 inches, ரியர் பொறுத்த வரைக்கும் 140x17 inches கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வீல் பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வீலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ் வீலாக இருந்தாலுமே வந்து டியூப்லெஸ் டயரில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அட்வென்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர் டியூப் டயர் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ அப்படியே இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போமா. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து ஜாவா பராக்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட இன்ஜின் தான். ஸோ இந்த மூணு வண்டியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா பராக்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட 334cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் லிக்விட் கூல்டு இன்ஜினை தான் வந்து கொடுத்துருக்காங்க DOHC செட்டப்பில் வந்து. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும் போதே அந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து இந்த ரெட்ரோ ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமாண்டில் தெரிவிங்க. ஸோ இது வந்து அந்த குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் இன்ஜின் செட்டப், இந்த குரோம் ஃபினிஷு, டூயல் டோன் கலர்ஸ் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரம்ப்ளரோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் நாள் பூரா பேசணும்னா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியே நம்ம இன்ஜினை பற்றி இன்னும் மித்த விஷயங்களை பார்த்துருவோம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 29.1 PS பவர் கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 28.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. 6-speed டிரான்ஸ்மிஷனோட இயங்கக்கூடிய இன்ஜின் தான். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மித்த மூணு மாடலை விட பார்த்தீங்கன்னா பவரும் டார்க்கும் வந்து கம்மியாக இருக்குது.
ஆனால் எனக்கு டிரைவ் பண்ணும்போது பெரிய வித்தியாசங்களை நான் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று வந்து இதோட வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 kg தான் வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. மித்த ரெண்டு மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மி. ரோட்ஸ்டரை விட 2 kg வெயிட் கம்மி. அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 4 kg பக்கம் நான் வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு 0 to 100 எவ்வளோ செகண்டில் ரீச் ஆனுச்சு அப்படிங்கிறத பாருங்கள், அண்ட் 50 to 100 எவ்வளோ செகண்டில் ரீச் ஆனுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துருப்பீங்க 0 to 100, 50 to 100. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 40 to 100 செக் பண்ணுவோம் அப்படி தான் பார்த்தேன். பட் 6 speed வந்து உங்களால் வந்து 40 km ஸ்பீட்லலாம் வந்து ஓட்டவே முடியல இந்த வைக்கில். ஸோ மினிமம் நீங்கள் 50-55 வரைக்கும் போய் நீங்கள் 6th gear போட்டால் மட்டும்தான் ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சிட்டி பர்பஸ்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அதிகபட்சம் அந்த 5th gear வரைக்கும் ஓட்ட பாருங்கள். ஸோ 6th gear உங்களாலே ஓட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி மித்த விஷயங்களை பேசுவோம். ஸோ இந்த வைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிளட்ச் வந்து ஒரு மீடியம் லெவலில் ஒரு கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அண்ட் ரொம்பவே ஸ்டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மீடியமான ஒரு கிளட்ச். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours இந்த வைக்கில் நான் வந்து ஓட்டி பார்த்தேன். ஸோ அந்த சிட்டிக்குள்ளேயே நிறையா ஓட்டினேன், ஹைவேஸ்லேயும் ஓட்டினேன். ஸோ நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கையிலலாம் வந்து எந்த ஒரு பெயினுமே வரலை. ஸோ நான் ஓட்டின வரைக்கும் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்ததாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, 0 to 100 எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆனிச்சு அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அட்வென்ச்சர் ரோட்ஸ்டர் ரெண்டுமே ஓட்டினேன். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எனக்கு பெரிய பவர் டார்க் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து மேபி ஈவனாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஷியலில் கிடைக்கக்கூடிய பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். நீங்கள் சிட்டிக்குள்ளெலாம் வந்து ஓவர் டேக் பண்ணி போகிறதா இருக்கட்டும் அண்ட் சிட்டிக்குள்ளே வந்து டே டு டே நீங்கள் ஓட்டுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மிட்ரேஞ்ச் அவ்வளோதுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு 45 to 50 ஓட்டுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கியரை வந்து கம்மியான ஒரு கியர்ஸில் தான் ஓட்ட முடியும். நீங்கள் 45-50 போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 4th gear போகிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். 4th இல்லை 5th, நீங்கள் அபோவ் 60-70 போகிறீங்கன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து 6th gear வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து 4th to 5th வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சிட்டி பர்பஸ்க்கு ஓட்டும் போது மேஜராக வந்து ஹீட்டிங் இஷ்யூ நம்ம பார்ப்போம். ஏன்னா ஹைவேஸில் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்க, ஹீட் இருக்காது. ரெண்டாவது ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும் போது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல் பேண்ட்டு தான் போட்டிருப்பீங்க, ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. பட் சிட்டிக்குள்ளே வந்து அந்த மாதிரி எப்போவுமே ஓட்டுவோம்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னும் போது இந்த வெஹிக்கிளோட ஹீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்ஜினோட ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் கூலிங் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்து அதே மாதிரி லிக்விட் கூல்டு இந்த இன்ஜினை வந்து உருவாக்கி, ஸோ கூலிங் மேனேஜ்மெண்ட்லாம் ஓகே. பட் இந்த வெஹிக்கிள் வேற வழி இல்லை, இவ்வளோ இன்ஜின் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் தான். பட் அது வந்து கொஞ்சம் நோட்டிசபிளாக தெரிஞ்சு சிட்டி பர்பஸ்குள்ளே ஓட்டும் போது அப்படிங்கிறது. வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்த 3 model ரோட்ஸ்டர் அட்வென்ச்சரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கிராம்ப்ளர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ஜின் வந்து வைப்ரேஷனாக பட்டுச்சு. பட் மேபி இது வந்து 1st and 2nd சர்வீஸில் வந்து கிளியர் ஆகுமோ அப்படின்றது போல் நான் எதிர்பார்க்குறேன். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே டைப் ஆஃப் இன்ஜின் தான் ரோட்ஸ்டர் அட்வென்ச்சரில் இருக்கிறது, இல்லை ஒரே டைப் தான், அந்த இன்ஜினோட டியூனிங் மட்டும்தான் வேறு. மேபி எனக்கு வந்து 1st and 2nd சர்வீஸில் மேபி இதோட வைப்ரேஷன்ஸ் கம்மியாகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் நான் ஓட்டும் போது இதில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஓகே, ஹைவே க்ரூசிங். ஸோ ஹைவேயில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டயர்ஸ் வந்து நல்லா வைடான ஒரு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் பைட்டு, ஸோ பிரேக்கிங்கும் பார்த்திங்க அப்படின்னா செம்ம கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் பிரேக் பண்ண முடியுது. நம்ம எங்கே நிப்பாட்டும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து இந்த வெஹிக்கிளை நிப்பாட்ட முடியுது. ஸோ பிரேக்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வைடராக இருக்கனால நீங்கள் கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்குது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அபோவ் 100+ நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டினாலுமே வந்து நல்லா ஸ்டேபிளாக நம்மளால் ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதோட ரைடிங் போஷரும் பார்த்திங்க அப்படின்னா, ஹைவேஸ்க்கு க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு ரைடிங் போஷர், ஒரு நாள் பூரா உட்காந்து ஓட்டினோம் அப்படின்னாலுமே எந்த ஒரு
பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம். பட் பில்லியன் இல்லாமல் ஓட்டுறது சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். பில்லியன் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் நோட்டீஸ் பண்ண வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபோ 80 மேலாம் வந்து நான் வைக்கல வந்து வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் 100 வந்து க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வைக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸ்க்கு எதுவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து டைப் சியோட சார்ஜர் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டின வரைக்கும் ரோட் மோடில் தான் வச்சு ஓட்டினேன். ஸோ என்னால் வந்து ரெயின் மோடையும் அண்ட் ஆஃப் ரோட் மோடையும் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப் ரோட் அப்படின்னும் போதும் ஒரு சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ 200 கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து சின்ன சின்ன அட்வென்ச்சர் பர்பஸ்க்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான், அதை நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அட்வென்ச்சர் பர்பஸ் வெஹிக்கிள்னாலே வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு இருக்காது, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான். இப்போ எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அட்வென்ச்சரில் இருக்கிற மாதிரி மோனோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் டிசைன் வந்து பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். அதேமாதிரி சஸ்பென்ஷனோட செட்டப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு போல் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் எல்லாரும் கேட்பீங்க. ஸோ மைலேஜ் வந்து இந்த சமயங்களில் வந்து எனக்கு பெருசாக மைலேஜ் வந்து ஒரு ஐடியா இல்லை. ஸோ 32 to 35 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வெஹிக்கிளை வாங்கினதுக்கப்புறம் இதோட யூசர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதோட மைலேஜை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேபி ஜாவாவோட யூசர் யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் அதை வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணு. ஃபைனலி இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் பற்றி தெரிஞ்சப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2,07,990 திருச்சியோட எக்ஷோரூம் காஸ்ட் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்சி மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து பேஸ் மாடலோட ப்ரைசிங் தான். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைசிங்கில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எஸ்டி ஸ்கிராம்ப்ளர் ஆக்சுவலாக இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வெஹிக்கிளில் நான் ப்ளஸ்ஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ டிசைன் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ரைடிங் போஷரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு ஏதுவாக தான் இருக்குது இதோட இதோட ரைடிங் போஷர். ஸோ இதில் நான் மைனஸாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பில்லியன் சீட் வந்து ரொம்பவே சின்ன பில்லியன் சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பில்லியன் ரைடர் வச்சு கூட்டு போகிறதா இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன மைனஸாகப்பட்ட விஷயம். ஸோ நான் யூஷுவல் வந்து இதோட இன்ஜின் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, அதை வந்து ரிடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி சூப்பராக இருக்கும். பட் இது வந்து எனக்கு பெரிய மைனஸாக வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து கூலிங் சிஸ்டம்லாம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு அண்ட் ஏர் கூல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளோட கம்ப்ரஷன் ரேஷியோலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹீட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா காலில் வந்து ரொம்பவே ஹீட் தெரியும். மேபி நீங்கள் ரைட்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது இது பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிக்கண்டா. நன்றி, வணக்கம்.